நீங்க சொல்றது உண்மைதான். அந்த பையன் நீங்க தான் படிச்சான். அவன் பேர் சந்திரகுமார். அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, தாத்தாவோட தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தான். ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல முகம் சிதைந்து ஒரு பக்கம் கொடூரமான ஒரு தழும்பு இருந்துச்சு. அந்த தழும்பால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை சேர்த்து கொள்ளல. குமாருக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே சமயம் குமாருக்கும் ரம்யாவுக்கும் இடையில நல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிச்சு. குமார் இதை தப்பாக புரிஞ்சு கொண்டு காதலை வெளிப்படுத்திட்டான். இது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால அவள் அவனை விட்டு விலக ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வர்றதில்ல. நான் விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அவன் கொலை செய்திருப்பான் நினைக்கும் போது ரொம்ப சாக் ஆயிட்டேன். எனிஹவ் அவனை எப்படியாவது தேடி பிடிச்சிருங்க. ஷோர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ.
சொப்பனமோ வெய்யப்பதில் இவள் விற்பன்னளோ.